கிச்சனா கிச்சனா, இங்க வாய நானு போயிட்டேன். சுச்சு போயிட்டியா? நாட்ட புடிச்சவன சாப்பிட்டேல. பாட்டி பல பேர் கொண்டு நீ எப்பயுமே இருக்கா? டேக்கெல்லாம் எப்படிதான் உங்க அப்பா அம்மா உன்னை நம்பி விட்டுட்டு போறாங்க? பாட்டி வீட்டுலாம் பரவாயில்ல, பாதுகாப்பா இருக்கலாம். பாட்டி உலக வச்சிருக்கு, டிக்கி டிக்கின்னு அடிப்பாங்களே, பாக்கி அடிக்கிறதுலாம் வச்சிருக்கு, கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். நீ டே கேல இருந்தா உன்னை ஒழுங்கா பாத்துக்குவாங்களா? அறிவு வேணா? யாருக்கு அறிவு இல்லைன்ற? உங்க அப்பா நல்ல மனுஷன் தெரியுமா? எங்க பாட்டி வீடு ரொம்ப தூரம், எங்க அப்பா வேலை செய்யறாள்ல பக்கத்துலயே இருக்கு டே கே. நேரம் போய் டே கேல விட்டுட்டு அவரு வேலைக்கு போயிடுவாரு, வேலை முடிச்சுட்டு வந்துட்டு என்ன கூட்டிட்டு போயிடுவாரு. எதுக்குடா பாட்டியை டிஸ்டர்ப் பண்ணணும்? அது மட்டும் இல்ல தெரியுமா, நான் டீக்கேல ரொம்ப நர்சரிலாம் படிப்பேன். நர்சரினா உனக்கு தெரியுமா? ரைம் பாட்டு, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், பாபா பிளாக் ஷீப், லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபோல்டிங் டவுன்லாம் படிப்போம். பாட்டிக்கு இங்கிலீஷ் தெரியுமா? போடா விளக்க என்ன, நான் நர்சரின்னு சொன்னேன். எனக்கு நர்சரினா அந்த தோட்டக்காரர் தான் தெரியும், ஆனா எங்க பாட்டிக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது. நல்லா கதை சொல்லும், ஊர் ஊரா கதை கேட்டு வந்து எங்கிட்ட சொல்லும், நிறைய வடையை திருட்டு போன கதைலாம் சொல்லும். அந்த கதையை கேட்டோடனே நல்லா தூக்கம் வந்து வீட்டுல தூங்கிடுவேன். பாட்டி கதை சொல்றதுல பெஸ்ட்டு. டே கேலாம் யாராச்சும் கதை சொல்லுவாங்களா? இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிறவனுக்கு நிறைய வடையை திருட்டு போன கதை எல்லாம் தெரியாது தானே? ஆனா எனக்கு தெரியும், எங்க பாட்டி கதை மட்டும் சொல்லாது, நல்லா சாப்பாடும் கொடுக்கும், கஞ்சி கொடுக்கும், கூழ் கொடுக்கும், இட்லி கொடுக்கும். அங்க என்னத்தை கொடுப்பாங்க? கஞ்சி கூழா? இதெல்லாம் குடிச்சா நிக்காம போகடா பின்னாடி. இங்க டேக்கேல என்னென்ன இருக்கு தெரியுமா? ரொட்டி, மில்லோ ஐஸ், ஜேக்கப்ஸ் பிஸ்கட், டைகர் பிஸ்கட், சாஃப்ட் டெம்பா இருக்கலாம்டா. அது மட்டும் இல்ல, நான் ஒட்டி கேக்குறேன், பாட்டி வீடு பத்தி நீ தப்பா சொல்லக்கூடாது. பாட்டி வீட்டுலதான் பண்பாடுதான் என்னன்னு சொல்லி தருவாங்க, பாரம்பரியம் என்னன்னு சொல்லி தருவாங்க, அடிச்சு அடிச்சு உழப்பாங்க. டே கேலாம் நீ என்ன கத்துக்க முடியும்? தேவையில்லாம சொல்லு பாப்போம். நல்ல வேலை நான் பாட்டி வீட்டுக்கு போல, டேக்கேல அடிக்கவே மாட்டாங்க தெருமா. நம்ம என்னாச்சும் தப்பு பண்ணோம்னா நேரம் அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்பா வந்து எனக்கு பாசமா சொல்லி கொடுப்பாரு, பாட்டி வீடு பாசம் பண்பாடு சொல்ற அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நீ பாட்டி வீட்டுல இருக்கிய, தனியா தானே இருப்ப பாட்டி கூட ஊருக்கு அதை கேட்டுட்டு. ஆனா எங்க கிட்ட அப்படி இல்ல தெருமா, அவ்வளவு கூட்டாளி இருக்கும். வெளியில சூரிய ஒளியெல்லாம் படாம இருந்தா உடம்பு எப்படி தெம்பா இருக்கும்? அதான்டா பாட்டி வீடு. பாட்டி வீட்டுல என்னது டிசிப்ளின் இல்லையா? பாட்டி வீட்டுல டிசிப்ளின் இருக்கு, பாட்டி வீட்டுல தான் நீ கட்டுப்பாடு கத்துக்க முடியும்.
இன்னைக்கு எல்லாருமே ஒரே மாதிரி மொழி பேசுறோம், நல்லா ட்ரெஸ் பண்றோம், அதெல்லாம் யாருன்னா வந்தது பாட்டி வீட்டுனா வந்தது. டே கேல என்ன சொல்லி தருவாங்க, பாட்டி வீட்டுல வாங்க போகணும்னு சொல்லி தருவாங்க. டே கேல அக்கூன்னு சொல்லி தருவாங்க. வீட்டுல போயிட்டு அப்பாவை வாப்போன்னு பேசுவீங்க மரியாதை இல்லாம. அது சொல்லி கொடுக்கறதுக்கு வார்த்தை இருக்காங்கல்ல, நீ என் பாட்டி பத்தி பேசுறியா? ஏய், எங்க பாட்டி மரியாதை சொல்லி கொடுக்கல, பிஹெச்டி வச்சிருக்காங்க தெரியுமா? பிஹெச்டி எல்லாம் வச்சிருக்காங்க, ஆனா அக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? என்கிட்ட மலாய் ஃப்ரெண்டு சீன ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க, உன் பாட்டிக்கு மலாய் தெரியாது, அதனாலதான். நீ என் பாட்டி அடிச்சு அடிச்சு பேசுற, நான் பாக்கூலி அடிச்சிருவேன். இல்ல இல்ல, நான் டே கே தான் போக போறேன், நீங்க சொல்லுங்க. டே கே ஓகேவா? இவ மாதிரி பாட்டி வீடு ஓகேவா? நீங்க சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லாம பாட்டி வீடு ஓகேவா இல்ல ஆய கொட்டை ஓகேவான்னு. எனக்கு தெரிஞ்சு பாட்டி வீடு தான் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிள்ளி வேண்டுமா? நான் தான் சொல்லுவேன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அது யா முக்கியங்க? நம்ம டேக்கே போலாம். இருக்கு டேக்கே பையில, அது பெல் பட்டன், அது கொடுத்துருல போரு, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க.